கைஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி வ்ளாக். கைஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சூப்பரான ஸ்லிங் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துருக்கு. அதாவது உண்டிகோல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்கிட்ட வந்திருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பஸ்டான ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஸ்லிங் ஷாட்டு, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பவர்ஃபுல்லான ஸ்லிங் ஷாட்டு. ஸோ கைஸ் இன்றைக்கி இந்த ஸ்லிங் ஷாட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டுதில் வந்து பார்த்தீங்கன்னா எது உண்மையில் ரியல் லைஃப்பில் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த 200 ரூபீஸுக்குள்ள இந்த சாதாரண ஸ்லிங் ஷாட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது. இது ரொம்ப நார்மல் தான், அழகாக வச்சு கல்லை வச்சு இல்லை குண்டை வச்சு இழுத்து விட வேண்டியதான். பட் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல்லான ஸ்லிங் ஷாட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ண போன போகிறோம். அதில் நிறைய ஃபீச்சர்ஸும் வந்துருக்கு, வாங்க பார்க்கலாம். திஸ் இஸ் ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கும், அதில் ஒன்றும் பெருசாக வந்து எதுவுமே வந்து இருக்காது. ஓகே அவ்வளோதான். இது ஸ்ட்ராப் எது கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம், அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா டைட் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்துருச்சுன்னா ஒரு நார்மலான ஸ்லிங் ஷாட்டு விழுந்து ஜங்குன்னு விட்டோம், ஜங்குன்னு வந்து போகும். ஓகே இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வந்து 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண இந்த ஸ்லிங் ஷாட்டை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து பண்ணப்பட்ட ஒரு செய்யப்பட்ட ஒரு ஸ்லிங் ஷாட், நல்லா வெயிட்டாக வந்து இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது, செம்ம வெயிட்டாக வந்துருக்கு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் வந்து 1:2 வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான புல்லட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடிய மெட்டல் பால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் இன்னொரு ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எய்ம் பண்ணுறதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்பெஷலாக வந்து ஒரு லேசர் லைட் லேசர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், அது வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த டார்கெட்டை வந்து எய்ம் பண்ணுறோமோ ஈஸியாக அந்த லேசர் லைட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் மெஷர்மெண்ட்டு, நம்ம எந்த அளவுக்கு பொசிஷனை நேராக வச்சுருக்கோமா சாயலாக வச்சுருக்கோமா அப்படின்ற செக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன லெவல், அது பேர் என்ன சொல்லுவாங்க, லெவல் டிப்பா அந்த மாதிரி எல்லாம் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ இது வந்து நம்ம அசம்பிள் பண்ணணும், அசம்பிள் பண்ணிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஏங்க, நம்மளுடைய ஸ்லிங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்து இந்த பவர்ஃபுல் ஸ்லிங் ஷாட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சின்னதாக ரொம்ப ஆர்வமாக இருக்கு. சின்ன அந்த பால் ட்ரெஸ் குண்ட தூக்கி இன்னும் வைக்கிறோம், வச்சு வாட்டர் கேன் இருக்கு, சும்மா எய்ம் பண்ணி பார்ப்போம். ஓ அந்த பால் ட்ரெஸ் குண்டு செம பவர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம எய்ம் பண்ணுறது இதோடைய சென்டர் பாயிண்ட்டு, ஓகேவா, நம்ம சென்டராக தான் வந்து எய்ம் பண்ணுவோம் இதுக்கு இடையில. ஆனால் இதில் அடிக்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா எங்கேயே தண்டாப்பில் அடிக்குது, அதுக்கு நேராக வச்சு நம்ம இப்படி திருப்பணும்னு வச்சுக்கோங்க, எங்கிட்ட தான் திருப்பிட்டு போவோம், எய்ம் மிஸ் ஆகும். அது எது கொடுத்துருக்காங்க அந்த லேசர் லைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போது இந்த சாதாரண ஸ்லிங் ஷாட் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஓட் ஓகே, ஒன்ஸ் மோர் எங்கிட்டா போச்சு, எங்கெங்கே போகுது, ஐயோ எங்கேயில் போகுது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா 4 குண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் போயிருச்சு. டைரெக்டாக தான் எய்ம் பண்ணுறேன், ஆனால் இதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணி அட்டாக் பண்ண முடியல. அடுத்து நம்மளுடைய இந்த பவர்ஃபுல் ஸ்லிங் ஷாட், இது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக வந்து இருக்குது. அண்ட் இது வந்து சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்குங்க. அண்ட் இழுக்கிறதுக்கும் சரி விடுறதுக்கும் சரி அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான சாஃப்டாக வந்து இருக்குது. இந்த லேசரில் எடுத்து அது கொடுத்துருவோம் மட்டும் எனக்கு தெரில, வாங்க இதை வச்சு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ ஆக்சுவலாக இப்போ எனக்கு வந்து அடிக்க வரல எய்ம் பண்ணி, அப்போ வந்து மாப்பில் வந்து அடிக்க போகிறோம் கரெக்டாக எய்ம் பண்ணி அடிப்பாம பாருங்க. இப்போ டார்கெட் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பலூன் ஊதி வந்து வச்சுருக்கோம். அண்டு இப்போ வந்து டார்கெட் பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக எய்ம் பண்ணி அடிக்கலாம். வாங்க பலூன் எப்படி அடிக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். எனக்கு தான் வந்து எய்ம் பண்ணி அடிக்க தரல. அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நல்லாவே வந்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காமான் எங்கிட்டுங்க போணுச்சு, எங்கடா நான் விட்டு பார்க்குறேன். அது நார்மல் உண்டிகோல், கரெக்டாக விடு பலூனை பார்த்து விடு மறைஞ்ச விடும் விடும்.
ஓய் மாரேஜ் வேற லெவல் மாரேஜ் தப்பாரா நான் யாரும் திறமைய காட்டுறா எப்படி அடிச்ச பாத்தீங்களா வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எய்ம்னு அடிக்கதில்ல. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எய்ம்னு அடித்தோம்னா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ கைஸ் அவ்வளோதாங்க. இந்த ஸ்லிங்ஷாட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுறாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லேசர் லைட் தான் இது கொடுத்தாங்க மட்டும் எனக்கு கடைசி வரைக்கும் தெரில. இதை வச்சு எய்ம் பண்ணவே முடியலை. ஓகே, சி டுமாரோ அனதர் நியூ வீடியோ.